காபூல் உயர்தரத்தில் மாவட்ட மன்றத்தில் முதலாம் இடத்தையும் தேசிய மன்றத்தில் பதினேழாம் இடத்தையும் பெற்றமையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். நான் ஒரு வைத்தியராகி நமது நாட்டுக்கும் சமூகத்துக்கும் சேவையாற்றுவதை சந்திப்பதில் உறுதி கொண்டு கொள்கிறேன். வணக்கம், என்ற பெயர் கவினா கணேஸ்வரன். நான் ஜாமி சாலை வீரசிங்கம் மத்திய கல்லூரி உயர்கல்வி படித்து கொண்டிருக்கிறேன். நான் உயிரியல் விஞ்ஞானத்துறையில் யாழ் மாவட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்றிருக்கிறேன். இதையிட்டு மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நான் எல்லா கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு எனக்கு எனது குடும்பத்தினருக்கும் எனக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களுக்கும் எனக்கு உறுதுணையாக இருந்த எல்லோருக்கும் இத்தருணத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு வைத்தியராகி நமது நாட்டுக்கும் சமூகத்துக்கும் சேவையாற்றுவதை சந்திப்பதில் உறுதி கொண்டு கொள்கிறேன். இந்த கொரோனா சூழ்நிலையிலையும் நான் என் முயற்சியை தளர விடாமல் எப்படியாவது சாதிக்கணும் என்று நினைச்சு கொண்டு கஷ்டப்பட்டு படித்த நான் இனி படிக்கப்படும் மாணவர்கள் மிகவும் விசுவாசத்தோடையும் ஒழுங்க உத்வேகத்தோடையும் உங்களை நம்பிக்கை வச்சு படித்தீங்களா நீங்கள் ஒரு நல்ல நிலையை அடைவீங்கள் என்பது தட்ட தெளிவான உண்மை என்பதை தெரிவித்துக் கொள்வோம். திருமதி ராசேஸ்வரி அணேஸ்வரன், ஆசிரியை மிசால வீரசிங்க மத்திய கல்லூரி. என்னுடைய மகள் தலைமஞ்சு புலமை பெருசில் மாவட்ட நிலை இரண்டாம் இடத்தையும் அதேபோல் காபூல சாதாரண பரீட்சையிலும் மாவட்ட மட்டத்தில் இரண்டாம் இடத்தினையும் காபூல உயர்தரத்தில் மாவட்ட மன்றத்தில் முதலாம் இடத்தையும் தேசிய மன்றத்தில் பதினேழாம் இடத்தையும் பெற்றமையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இவர் புலமைப்பெருத்து சித்தி அடைந்த போது தன் உறுதியளித்த தனது பாடசாலையிலேயே கல்வியாற்றி ஒரு மருத்துவராகத்தான் வர வேண்டும் என்று சொல்லி திருமராட்சி வீரசிங்க மத்திய கல்லூரியிலே தொடர்ந்து கல்வியாற்றிருக்கின்றார். இவரே பாடசாலை ஆசிரியர்கள், அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் தனியார் கல்வி நிறுவன ஆசிரியர்கள் இந்த ஒத்துழைப்போடு தன்னுடைய முயற்சியோடும் எங்களுடைய ஒத்துழைப்போடும் இந்த நிலைக்கு வந்திருக்கின்றார். இந்த கொரோனா காலத்தில் நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொடியாமத்தில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு மோட்டர் சைக்கிளில் பிள்ளையை ஏற்றி இறக்கி கற்பித்த நாங்கள் இதில் நாங்கள் மிக பெரிசாக சந்தோஷப்படுறதுக்கு இல்லை. என்னுடைய மூத்த மகளும் மாவட்டத்தில் எட்டாம் இடத்தையும் தேசிய மட்டத்தில் 48வது இடத்தையும் பெற்று மருத்துவத்தை கொழும்பு மருத்துவப்படுத்துக்கு தெரிவாயிருக்கின்றார். அவை இந்த மகிழ்ச்சியை நாங்கள் ஒவ்வொன்று பாராட்டுற அளவுக்குரிய ஒரு சாதாரணமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்.